வாழினவன் திருச்சிற்றம்பலம். எல்லாம் உள்ள அம்மையப்பனாக விளங்கக்கூடிய மீனாட்சி அம்பிகாசு மீது சுந்தரேஸ்வர பெருமானுடைய திருவடிகளை வழங்கி என்னுடைய உபாசனை தேவதை ஸ்ரீ ஸ்ரீ வாராகி அம்பாளுடைய மலர்களையும் என்னுடைய குருநாதனையும் வழங்கி உலகெங்கும் வாழக்கூடிய பக்தி ட்ரீமேக்கர்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசானேசன் சுவாமியுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. அன்பு நேயர்களே, பாலா திரிபுர சுந்தரி வாராகி அயக்ரீவர் நரசிம்மர் ஆஞ்சநேயர் இந்த மாதிரியான தெய்வங்களை எல்லாம் வீட்டுல வச்சு வழிபாடு செய்வதை நாம் பார்த்திருக்கோம். என்னிடத்துல தொடர்ந்து நம்முடைய பதிவை கேட்டு ஒவ்வொரு பதிவுக்கும் கமெண்ட் போடக்கூடியவர்கள், அதே போல ஃபாலோ பண்ணக்கூடியவங்க, பலன் பெற்றவர்கள், இதுல நீங்க சொன்னீங்க சாமி இதை நான் செஞ்சு பார்த்தேன், இது எனக்கு நடந்தது ரொம்ப சந்தோஷம் சாமி, இன்னைக்கு நீங்க அன்னைக்கு அந்த இடத்துல வந்துட்டு போனீங்க, அதை நான் சேஞ்ச் பண்ணி கொடுத்தீங்க, சிறப்பா இருந்தது, ரொம்ப சந்தோஷம். ஸோ இந்த மாதிரி பிராக்டிக்கலா என்னோட தொடர்பில் இருக்கக்கூடிய அன்பர்கள் தொடர்ந்து கேட்கக்கூடிய கேள்விகள் சாமி, இந்த மாதிரி பாலா திரிபுர சுந்தரி, அதே போல ராஜமாதங்கி, பிரத்யங்கரா, வாராகி, ஆஞ்சநேயர், நரசிம்மர், இந்த மாதிரியான தெய்வங்களை எல்லாம் வீட்டுல வச்சு வழிபாடு செய்யலாமா? இப்போ காளி, இப்போ நம்ம நிறைய பேர் பாத்தீங்கன்னாக்கா முருகர் படம் வந்து வீட்டுல எப்படி இருப்பாங்கன்னா, முருகர் வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும், தமிழ் கடவுள், ஒரு குழந்தை வடிவமானவர், ஞானத்தை கொடுக்கக்கூடியவர், வம்சாபிவிருத்தி கொடுக்கக்கூடிய முருகப்பெருமான போல ஒரு அருள் செய்யக்கூடிய தெய்வம் வேறு எதுவுமே கிடையாது. அந்த முருகரையை கூட என்ன பண்ணுவாங்க, காலில் மயில் இருக்கு, மயில் வந்து பாம்பை பிடிச்சிட்டு இருக்கு, வாயில வந்து பாம்பா புடிச்சுட்டு இருக்கு, அந்த படத்தை வைக்க கூடாது, இதெல்லாம் நிறைய கமெண்ட் வந்து சொல்லி நம்ம பார்த்துருக்கோம். இப்ப முருகர் படத்திலேயே கூட இப்படித்தான் இருக்கணும், இப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய இந்து தர்மம் எந்த மாதிரியான உக்ர தெய்வ வழிபாடுகள் அல்லது உக்ர தெய்வத்தை வீட்டுல வச்சு வழிபாடு செய்யக்கூடியவர்கள் கவனத்திற்கு எப்படி நம்ம நடந்துக்கணும் அப்படிங்கிறதுதான் பதிவுடைய நோக்கம். நரசிம்மர் படம் எல்லாரும் வச்சு பூஜை பண்றாங்களா சாமி அப்படின்னு கேட்டாக்கா, நரசிம்மர் நிறைய பேருக்கு அது குலதெய்வமாக அமைந்துள்ளது, அது லக்ஷ்மி நரசிம்மராக இருக்கலாம், நிறைய நரசிம்மர் அஞ்சு தலனாக உடையவங்களாக இருக்கலாம். அப்ப நரசிம்மர்னாலே அப்படிதான் சிங்கமுகமாக தான் இருக்கும், அஞ்சு தல பாம்பு வந்து குடைபிடிச்சதாகத்தான் இருக்கும், மணிகளெல்லாம் அகோரமானதாகத்தான் இருக்கும். அப்போ நரசிம்மர் நிறைய ஏனைய குடும்பங்களுக்கு குலதெய்வமாக அமைந்திருக்கிறார். அதே போலதான் பாலா திரிபுர சுந்தரி, அவங்களும் நிறைய பேருக்கு குலதெய்வமாக இருக்கிறார்கள். ஆனா பாலா அப்படின்னு சொல்லும்போது நிறைய பேருக்கு உபாசனை தேவதைகளாகவும் அமைந்திருக்க வாய்ப்புகள் உண்டு. ஆனா சாத்வீகமான தெய்வம் அப்படின்னு தான் நம்ம பாலாவை நினைக்கிறோம், ஒரு குழந்தையா நினைக்கிறோம். ஆனா அவங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டானவங்க, பாலாவை பொறுத்தவரையில ரொம்ப 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 கட்டுப்பாடுகள் உடைய ஒரு தெய்வம். இப்பவே குழந்தையா சப்த கன்னிகள் சொல்றோம் இல்லையா, இந்த சப்த கன்னிகள் மாதிரிதான் அந்த பாலா, இந்த அவங்களுக்கு என்ன படையல் பண்றோமோ அதை அவங்க யார் பூஜை பண்றாங்களோ அவங்க மட்டும்தான் அதை உண்ண முடியும், அவங்க குடும்பத்தார் மட்டும்தான் உண்ண முடியும், அதை இன்னொருத்தருக்கு கொடுக்கக்கூடாது அந்த பிரசாதத்தை. அந்த அளவுக்கு அந்த மாதிரி நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், நிறைய கட்டுப்பாடுகள் உண்டு பாலாவை வழிபாடு செய்யும்போது. பாலான்னு இல்லைங்க, வாராகி ஆகட்டும், ராஜமாதங்கி ஆகட்டும், பிரத்யங்கராவாகட்டும், அவன் அந்த உபாசனை எடுத்து உபாசனை செய்யக்கூடியவர்கள் அவங்களுடைய நிலைப்பாடுகள்லாம் பாத்தீங்கன்னாக்கா ரொம்ப கட்டுப்பாடுகள் நிறைந்ததாக இருக்கு. அப்படி எந்த மாதிரியான வழிபாடுகள் செய்யக்கூடியவர்கள் வீட்டுல வச்சு வழிபாடு செய்யும் போது என்ன பண்ணணும், அல்லது வீட்டுல வச்சு வழிபாடு செய்யலாமா அப்படிங்கிறது தான் கேள்வியாக பிறந்தது. நான் ஒரு வீட்டுக்கு ஒரு ஆயுஷோமம் செய்வதற்காக வீட்டுக்கு, அந்த வீட்டுக்கு நம்ம போயிருந்தோம். ஒரு 54 வயசுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு அவங்களுக்காக ஒரு ஆயுஷோமம் பண்றோம், ருத்ர பாராயணங்களை செய்வித்து ஏகாதசத்துல மாதிரி ருத்ர பாராயணம் செஞ்சு அவங்களுக்கு இந்த ஆயுஷோமம் பண்ணி வைக்கிறோம். அப்போ அவங்க வீட்டுக்கு போகும்போது லக்ஷ்மி, அதாவது நரசிம்மர் அந்த வீட்டுல இருந்தாங்க, அந்த வீட்டுக்கு நரசிம்மர் வந்து குலதெய்வமாக இருந்தது, வழிபாடு செஞ்சிருந்தாங்க. பக்கத்துல வாராகி படம் இருந்தது, சாமி நாங்க வந்து வாராகி தான் வழிபாடு செய்யறோம், ரைட், ஓகே, சந்தோஷமா.
அந்த சாமி அறைய பாத்தீங்கன்னாக்கா ஹால்ல இருந்தது. ஓகேவா, அந்த சாமி ரூம் வந்து ஹால்ல இருந்தது. சோ அது வந்து 10 பேர் வந்து போகக்கூடிய இடமாக அமைந்தது. பொதுவா இந்த மாதிரியான நான் சொல்ல அந்த உக்ர தெய்வங்கள் எல்லாரும் நீங்க மனசுல வச்சுக்கோங்க. ஆஞ்சநேயர் கூட நீங்க சேர்த்துக்க வேண்டியதுதான். ஆஞ்சநேயர் உக்ரமான தெய்வம். ஆஞ்சநேயர்லாம் நின்று பேசக்கூடிய தெய்வம். அதெல்லாம் நீங்க எந்த அளவுக்கு அவருடைய நீங்க டெப்தா இன்டெப்தா பழகிறீங்களோ, மனசார ஒன்றி போகிறீங்களோ, அந்த அளவுக்கு ஆஞ்சநேயர் வந்து ராமகிருஷ்ண பரமஹம்சர். நம்ம எல்லாருக்குமே ஒரு ஒரு தெரிய புதிய புதுமையான ஒரு விஷயத்த உங்களுக்கு சொல்ல, ராமகிருஷ்ண பரமஹம்சர் வந்து ஆஞ்சநேயர் வந்து அவ்வளவு உபாசனை செய்து அவருக்கு ஒரு இன்ச்சு வாழையே வளர்ந்துதான். நீங்க அது நமக்கு அது ப்ரூஃப் இருக்கு. இது எங்கேயோ நடந்ததுல நம்ம ஊர்ல நடந்தது. ராமகிருஷ்ண பரமஹம்சருக்கு ஒரு இன்ச்சு வாழையே வளர்ந்தது. அப்ப அந்த அளவுக்கு ஒரு ஆஞ்சநேயர் வந்து மேல ஒரு பற்றுதல் இருந்தது, வழிபாடுகள் இருந்தது. அப்ப அந்த ஆஞ்சநேயர்லாம் கை கொடுக்கும் தெய்வம். ஆனா கட்டுப்பாடுகள் நிறைந்த தெய்வம்னா அவங்க தவசிகர்கள் இல்லையா, ராமபக்தி இல்லையா, சோ அவர் சன்னியாசி இல்லையா. அப்ப அவர் சன்னியாசியா இருந்தா என்ன மாதிரி கண்ட்ரோல்ல இருக்கணும்? வாராகி அதே மாதிரிதான், பிரத்யங்களா அதே மாதிரிதான், ராஜமாதங்கி அதே மாதிரிதான், இல்ல அம்பாள்லாம் வந்து ரொம்ப கட்டுப்பாடுகள் நிறைந்த பாலா அதே மாதிரிதான், ஆஞ்சநேயர் சன்னியாசி. அப்ப இவங்கெல்லாம் ரொம்ப கட்டுப்பாடுகளை எதிர்பார்க்கக்கூடியவர்கள். இது இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்ப, அதுக்கு தகுதி இருந்தா நீ வழிபாடு செய், இல்லைன்னா நீ உன் வேலையை பார்த்து. இப்ப முருகனை பார்க்கலாம், சிவபெருமானை பார்க்கலாம், அம்பாவை பார்க்கலாம், விநாயகப் பெருமான் எளிமையான தெய்வம், விநாயகப் பெருமான் இருக்காரு, அப்புறம் என்னடா அவனுக்கு. அப்போ இவங்க எல்லாம் கட்டுப்பாடுகள் நிறைந்த தெய்வம். அப்ப அந்த ஆயுஷோபத்துக்கு போகும்போது ஹோமத்தை ஃபர்ஸ்ட் போனோடனே என்ட்ரானோடனேவே அதுதான் நல்லா ஜம்முன் விளக்கேற்றி வச்சு ஊதுவத்தை எல்லாம் போட்டு வந்து தசாங்கம்லாம் போட்டு வச்சிருந்தாங்க. வீடு கம கம கமன் இருந்தது, உள்ள போனோடனே சந்தோஷமா இருந்தது. அப்புறம் பார்க்கும்போது இந்த வாராகியும் நரசிம்மரும் இருந்தார்கள். சாமியை வாராகி வச்சு வழிபாடு பண்றோம் சந்தோஷமா, நரசிம்மர் வந்து எங்களுக்கு குலதெய்வ சாமியில தான் வழிபாடு பண்றோம், ரொம்ப சந்தோஷமா அளவுக்கு அமைச்சு. ஆனா அதுக்கு தகுந்த இடத்தில் அவை இல்லை என்பதுதான் உண்மை. எப்பொழுதுமே உக்ர தெய்வங்கள் 10 பேர் பார்வையில படும்படியாக இருக்கக்கூடாது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், திறந்த வெளியில் இவர்கள் இருக்கவே கூடாது. நல்லா புரிஞ்சுக்கோ. சின்ன வயசுல நான் கூட என்ன பண்ணுவேன், இந்த 48 நாள் ஆஞ்சநேயருடைய உருவத்துல அந்த வால்ல ஆரம்பிச்சு ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு பொட்டு சந்தனம் குங்குமம் அந்த பொட்டை தொடச்சு வச்சுக்க வேண்டியது, ஏதாவது ஒரு விஷயத்த மனசுல எடுத்துக்க வேண்டியது. அந்த ஆஞ்சநேயருக்கு ஒரு ஒரு பொட்டா வச்சுனே 48 நாள் அந்த வால்ல கொண்டு போய் முடிக்கணும். முடிக்கும் போது நம்ம நினைச்ச விஷயம் முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப இந்த மாதிரியான ரகசியமான விஷயங்கள் எல்லாம் ரகசியமா தான் இருக்கணும், ஓப்பனா இருக்கக்கூடாது. அப்போ வாராகி ஆகட்டும், பாலாவாகட்டும், ராஜமாதங்கி ஆகட்டும், ரத்திங்கரா ஆகட்டும், ஆஞ்சநேய பெருமான் ஆகட்டும், இந்த தெய்வங்கள் எல்லாம் சாமி ரூம்ல வச்சுக்கிறது சிறப்பு. ஆனா அந்த சாமி ரூம் ஆகப்பட்டது எப்பொழுதும் திறந்ததாக இருக்கக்கூடாது. இதுதான் மெயின். பூஜை சமயத்துல மட்டும் அதை வந்து திறந்து வச்சுக்கணும், திருப்பி மூடிடணும். அப்படி இல்லைன்னா அந்த வாராகி இருக்காங்களா அதை எடுத்து அந்த சாமியை மட்டும் எடுத்து மேல தனியா வச்சுக்கணும். கீழே இருக்கிற சாமியெல்லாம் ஓப்பனா இருக்கலாம். சிவபெருமான் படம் இருக்கு, மாரியம்மன் படம் இருக்கு, காமாட்சி, மகாலட்சுமி, முருகர், இது எல்லா படமும் திறந்துருக்கலாம். அந்த உக்ர தெய்வங்கள் எங்க இருக்கோ அந்த தெய்வங்கள் மட்டும் மறைத்திருக்கப்பட வேண்டும். ரகசியமான தெய்வங்கள் அவங்கெல்லாம், சூட்சமமான தெய்வங்கள், உக்ரமான தெய்வங்கள், அது எல்லார் கண்ணிலையும் படக்கூடாது. மெயினா தீட்டு ஆகாது. தீட்டனா கன்னி தீட்டோ அல்லது வந்து பீரியட்ஸ் டைமோ அது மட்டும் இல்லைங்க. மாமிச உணவு, அதே போல 10 இடங்கள் வெளியில போயிட்டு வர்றது, காலாம்பாம் உள்ள வர்றது, பலதரப்பட்ட மனிதர்கள் உள்ள வர்றது. ஒரு 10 கடைக்கு போவாங்க, 2 கடைக்கு போவாங்க, ஒரு மீன் கடைக்கு போயிருப்பாங்க, அப்படியே வீட்டுக்குள்ள வந்து உங்கள்கிட்ட மெசேஜ் சொல்லிட்டு போவான், ஆனா அவங்களை வர சொன்னாருங்க, பார்த்த பேசுன, ஏதோ ஒரு மெசேஜ் சொல்றதுக்காக வரலாம், ஆனா வந்து உங்க வீட்டு ஹால்ல வந்து நிப்பாக்கல. அப்போ அந்த இடம் அசுத்தமானதாக மாறிவிடும். அப்ப இந்த மாதிரியான தெய்வங்களை எல்லாம் வீட்டுல வச்சு வழிபாடு செய்வதுல எந்த குறையும் இல்லை. அந்த வழிபாடு செய்யக்கூடிய தகுதி அந்த இல்லத்திற்கு அமைய வேண்டும், அந்த பூஜை அறைக்கு அமைய வேண்டும். அந்த தகுதியுடைய அந்த தகுதியை வளர்த்து கொண்டு இந்த தெய்வத்தை வழிபாடு செய்வீர்களே ஆனால் நிச்சயமா உங்களுக்கு நன்மைதான் நடைபெறும். அதற்கு மாறாக குளிக்காம அந்த இடத்துக்கு போறது, அந்த இடத்த கிராஸ் பண்றது, காலையிலேருந்து நைட்டியோட அப்படியே போறது, அங்க போ பக்கத்துல போய் துணி எடுக்கிற மாதிரி வச்சுக்கிறது, அல்ல அந்த அந்த சாமி ரூம் பக்கத்துலயே ஃபுட்டோ மளிகை சாமானோ வச்சுக்கிறது, முட்டை அந்த மாதிரி சமாச்சாரங்கள்லாம் அங்க ஃப்ரிட்ஜ் அந்த மாதிரி யூஸ் பண்றது,
இதெல்லாம் இடவசதிக்காக பண்றது. இந்த மாதிரி இருக்குமே ஆனால் அந்த இடத்துக்கு இந்த மாதிரியான தெய்வங்கள் உகந்தது அல்ல. இல்லை சாமி எங்கள் வீட்டில் தனியாக இருக்க சாமி, சாமி ரூம் எங்கள் வீட்டில் தனியாக இருக்கு. அப்போ அந்த மாதிரி செப்பரேட்டா எங்களுக்கு இட வசதி இருக்கு, நாங்கள் தனியாக வச்சிருக்கிறோம். அப்போ நீங்கள் தாராளமாக அந்த மாதிரியான உக்ர தெய்வங்கள் வழிபாடுகளை நீங்கள் செய்யலாம். அப்போ இந்த மாதிரியான உக்ர தெய்வ வழிபாடுகள் எல்லாம் ஹால் போன்ற திறந்த வெளியில் வைப்பது சிறப்பு ஏற்புடையது அல்ல. மறைந்திருக்கக்கூடிய ஒளிந்திருக்கக்கூடிய அது ஒரு கருவறையாகத்தான் இருக்க வேண்டும். கோவில் எப்படி இருக்குமோ அதுபோல கருவறையாகத்தான் இருக்கும். நம்ம போய் எட்டி பார்த்து திறந்து பார்த்து சாமி கும்பிடுற மாதிரி தான், கோவில் திறந்து எப்படி சாமி கும்பிடுறோமோ, ஸ்கிரீன் திறந்து எப்படி சாமி கும்பிடுறோமோ, கதவை திறந்து எப்படி சாமி கும்பிடுறோமோ, அதை போல நம்ம தரிசனம் செய்யக்கூடியதாகத்தான் அவை அமைய வேண்டும். திறந்த வெளியில் அவை அமையக்கூடாது. ஒரு சில வீடுகள்ல பாத்தீங்கன்னாக்கா, ஒரு சில வீடுகள்ல பார்க்கும்போது அதை விக்கிரகமாகவே வழிபாடு செய்கிறார்கள். பாலாதிரபுர சுந்தரனா உபாசனம் செய்யக்கூடிய வீடுகள்ல அது ஓகே, பெண்களே வந்து தீட்சை எடுத்துருப்பாங்க, அவங்களே உபாசனை பண்ணுவாங்க. அப்போ அவங்க வந்து அந்த விக்கிரகத்தை வழிபாடு செய்யறாங்க. வாராகி விக்கிரகம் வழிபாடு நிறைய இடங்களை நம்ம பார்க்குறோம். நரசிம்மர் விக்கிரகம் வச்சு வழிபாடு செய்தது மிக குறைவு. ஆஞ்சநேயர் இந்த உபாசனை செய்யக்கூடியவர்கள் அந்த விக்கிரக வழிபாடு தினந்தோ, அதாவது விக்கிரகம் வைக்கிறது பெருசு இல்லை, அதுக்கு தினந்தோறும் அபிஷேகம் செய்யும், அது தினந்தோறும் சாமி குளிப்பாட்டணும். தினந்தோறும் இரண்டு வேளை செஞ்சா ரொம்ப மகிழ்ச்சி. ரெண்டு காலம், நாலு காலம், ஆறு காலம், எத்தனை காலம் நீங்க பூஜை செய்யறீங்களோ அந்த அந்த அளவுக்கு அந்த விக்கிரகம் இன்னும் பேசும், உயிரோட்டமா இருக்கும். அப்போ ஒரு சில வீடுகள்ல அதை விக்கிரகம் வழிபாடாகவும் செய்கிறார்கள். விக்கிரக வழிபாடு செய்யும் போது இன்னும் கூடுதல் எச்சரிக்கை தேவை. படத்துக்கே நான் இவ்வளவு சொல்லும் போது, பிக்சரா அமையறதுக்கே சாமி படமா இருக்கிறதுக்கே இவ்வளவு கட்டுப்பாடுகள் இருக்கும்போது, விக்கிரகம் என்று சொன்னால் அது ஒரு ஐம்பன் சிலையாக இருக்கும் என்று சொன்னால் நிச்சயமா அதுக்கு கட்டுப்பாடுகள், நான் சொல்ல கட்டுப்பாடுகள் வந்து 10 × மல்டிப்ளை பண்ணி 10 மடங்கு அப்படி கூட்டிக்க வேண்டியதா. நீங்க அந்த அளவுக்கு கூடுதலாக நீங்க கவனமாக அந்த இடத்துல இருக்க வேண்டும். நிச்சயமா இரண்டு வேளை பூஜை அது நடக்கணும். கண்டிப்பா ஒரு வேளையாவது அபிஷேகம் செய்ய வேண்டும். அதுக்கு தகுதி இருந்தாதான் நீங்க அந்த விக்கிரக வழிபாடு செய்வதற்கு உங்களுக்கு தகுதி உண்டு. இல்லைன்னா நீங்க படத்தை வச்சு சாமி கும்பிடுறது இன்னும் பெஸ்டானதாகவே இருக்கும்.